வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இள வயதில் வரக்கூடிய ஒபிசிட்டிக்கான காரணங்கள், திடீர் எடை அதிகமாக காணப்படுவது, மிடில் ஏஜில் வரக்கூடிய அந்த உடல் எடை அதிகரிப்புக்கான காரணம் என்ன, அந்தந்த உடல் எடை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்ம உடம்பில் வரக்கூடிய என்னென்ன நோய்கள்லாம் அதுக்கு வரும், அது வராமல் தடுப்பதற்கு நம்ம என்னென்ன மருத்துவமுறைகள்லாம் மேற்கொள்ள வேண்டும், உணவுலேயே என்னென்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா மிடில் ஏஜ் குழந்தைங்கிட்ட போய் இந்த மருத்துவத்தை எடு, இதை இந்த மருந்து தான் நீ சாப்பிடணும் அப்படின்னா எந்த குழந்தையும் எந்த மிடில் ஏஜில் உள்ளவங்களும் அதை அவங்க வந்து அவங்கள பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணவே கூடாது. அவங்க உணவுலேயே தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். அதே போல் அவங்க வாழ்வியலையும் சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும். அதுக்காக நம்ம இந்த பெண்ங்கிற வேர்டை பார்த்தோம். பி அப்படின்னா ஃபிசிக்கலில் ஏற்பட, ஃபிசிக்கலில் நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, ஃபிசிக்கலாக அவங்க நடக்க சொல்கிறது, கூடுமான வரைக்கும் எல்லா இடத்துக்குமே வந்து அவங்க நடந்து பழகணும். அந்த காலங்களில் வந்து ஸ்கூலுக்கு போகிறது நடந்தே போகணும், நடந்தே வந்தோம் இல்லையா. ஆட்டோ உபயோகப்படுத்துறதில்லை, பஸ் உபயோகப்படுத்துறதில்லை. இப்போ எல்லாத்துக்குமே வந்து வண்டி காருன்னு ரொம்ப நம்மளுடைய தூரத்தை வந்து நம்ம சுருக்கிக்கிட்டோம். அதனால தான் நோயும் அதிகமாகிச்சு, அதனால தான் ஆயிலும் சுருங்கி போயிட்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் பி, அப்புறம் வந்து ஈனா நம்மளுடைய ஈட்டிங் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ உணவில் நம்ம என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும், அதே போல் எக்ஸசைஸ், நம்ம எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது குழந்தைங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆண்கள் வந்து தினந்தோறும் ஒரு 5000 ஸ்டெப்ஸாவது நடந்திருக்கணும், பெண்கள் வந்து 3000ஆவது நடந்திருக்கணும், குழந்தைங்கள் வந்து 1000 ஸ்டெப்ஸ் அளவுக்கு அவங்க நடக்கணும். நடந்தால் தான் இதய துடிப்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்க முடியும். அதே போல் உடம்புக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஆண்கள் பெண்கள் இரு பலருக்கும் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை சரியாயிரும். டயபெட்டிக்கு ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸசைஸ் தான் தினமும் இந்த நடைப்பயிற்சி. அதே போல் என்னங்கிறது நீடு, அந்த குழந்தை வந்து என்ன தான் நீ இதை சாப்பிடாதன்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு அது புரியாது. அந்த தேவை, அதுக்கு தேவையான அந்த அறிவு இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த பெற்றோர்களுக்கும் அது இருக்கணும். நம்ம சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டில் எவ்வளோ கலோரி இருக்குது, இதை குழந்தைக்கு நம்ம கொடுக்கலாமா, இதை சாப்பிட்டா நம்ம குழந்தையுடைய வளர்ச்சி எப்படின்னா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் குடும்பமானவருக்கு இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட்டு டெத்து, நம்ம அடிக்கடி நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு பர்கரு, ஒரு பீஸா இதெல்லாம் எடுத்தால் அதில் வந்து எவ்வளோ கலோரி இருக்குது, அது உடம்புக்கு என்னென்ன பாதிப்பு உண்டாக்கும், அதெல்லாம் குடும்பம் வரைக்கும் குறைச்சிட்டு குழந்தைங்களுக்கு நம் நாட்டு உணவு, நம்முடைய பாரம்பரியமான உணவுகளை கற்றுக் கொடுக்கணும். இந்த அறியாமை தான் மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாகவே இருக்கும். அதனால் அந்த அறிவு பெற்றோர்களுக்கு வேணும், குழந்தைங்களுக்கு வேணும். அதான் அந்த பெண் அப்படிங்கிட்ட நம்ம முத நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த வார நிகழ்ச்சியிலையும் நம்ம வந்து இந்த குழந்தை மிடில் ஏஜில் வரக்கூடிய ஒபிசிட்டிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஓமத்தை வச்சு, ஓமம் பட்டை கலந்த ஒரு தீநீர் எப்படி ரெடி பண்ணுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் ஓமம் வந்து நம் நாட்டோட ஒரு பாரம்பரியமான உணவு. ஆனால் ஓமத்தை அதிகமாக உபயோகப்படுத்துறது நம்ம தமிழர்கள் கிடையாது. ஓரளவுக்கு நார்த் இந்தியன் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் நிறைய அயல் நாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸு ஓமத்தோடைய மெடிசினல் வேலையை அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க வந்து ஓமத்திலே செய்கிறக்கூடிய திணீரை வந்து உணவில், எல்லா உணவுலையுமே அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்ஸை விட்டு அதில் ஜூஸு, அதில் உணவு, அதில் அவங்களோட டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஓமத்தை கலந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம வெரி ரொம்ப ரேராக தான் நம்ம ஓமத்தை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரசவ டைமில் மட்டும்தான் ஓமத்தை எடுப்போம், மற்ற டைமில் அதை நம்ம அப்படியே எடுக்கிறதே இல்லை. ஆனால் ஓமம் வந்து ஒரு மிக சிறந்த, இதயத்துக்கு ஏற்ற ஒரு உணவாகி ஒரு மருந்து தான். அதே போல் ஒபிசிட்டிக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. காமனாக எல்லாருக்கும் என்ன சொன்னு கேட்டிங்கன்னா, ஓமத்தில் வந்து ஜலதோஷம் பிடிச்சா நம்ம ஓமத்தை அதிகமாக எடுத்துப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா வயிறு வலி, வாந்தி அதிகமாக வருவது, அதே போல் குமட்டல் அதிகமாக இருக்குது, ஏதோ சாப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து வயிறு டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓமத்தை எடுத்துப்போம். அதனால் அது எல்லாமே சரிதான். ஆனால் அதை விட அனைவருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓமம் வந்து ஒரு மிக சிறந்த உடல் எடை குறைப்புக்கு ஒரு மிக சிறந்த மருந்து ஓமம். ஓமமும் பட்டையும் கலந்த ஒரு தீநீர் வந்து உடம்பு எடையை அதிகமாக குறைக்கும். யாருக்கு எந்த உடம்பு அதிகமாக குறைக்கும் கேட்டிங்கன்னா, மிடில் ஏஜில் வரக்கூடிய ஒபிசிட்டி, அதே போல் வந்து ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்டு அதனால் வரக்கூடிய அந்த ஒபிசிட்டி, அதே போல் எக்ஸசைஸ் பண்ண எங்களுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து தான் ஓமம் கலந்த இந்த பட்டை, ஓமம் பட்டை தீநீர். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓமம் பட்டை தீநீர் செய்ய தேவையான பொருட்கள்: ஓமம் பட்டை தீநீர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான். ஒன்று ஓமமும் பட்டையும் தண்ணீர், மூன்றுமே வீட்டில் உள்ள ஒரு பொருள் தான்.
இந்த மிடில் ஏஜில் வரக்கூடிய ஒபிசிட்டிக்கு விதையில் உள்ள விதை சம்மந்தப்பட்ட விதை உள்ள பொருட்கள் தான் அதிகப்படியான மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. வெந்தயம் பார்த்தோம், சீரகம் பார்த்தோம், வெந்தயம் சீரகம் ஆளி விதை கலந்த ஒரு மிக்சிங் பார்த்தோம் இல்லையா, அதே போல் பூசணிக்காய் விதை, இந்த மாதிரி ஓமம் விதை, இந்த விதையில் உள்ள பொருட்கள் தான் முக்கியமாக அந்த ஒபிசிட்டிக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்குது. என்னபடியான ஒபிசிட்டின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸே பண்ண முடியாமல் இருக்கிறவங்க, அதே போல் அதிகப்படியான ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதனால் அதிகப்படியான உடல் எடை குறைய அதிகரித்து காணப்படுறது, தேவையில்லாத ஃப்ளாட்னஸ், வயிறு உப்பி காணப்படுற விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் வந்து மிக சிறந்த மருந்து தான் இந்த ஓமம். இந்த ஓமத்தில் உள்ள அந்த தைம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருள் தான் அதனுடைய வாசனை கொடுக்கக்கூடியது. இந்த வாசனை பொருள் தான் நம்முடைய தேவையில்லாத அந்த கெட்ட கொழுப்பை உடம்பில் குறைச்சி அதிகப்படியான உள்ள அந்த பெல்லி அந்த தொப்பையும் குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக காணப்படுது. அதனால தான் நம்முடைய பாரம்பரியமான உணவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்களையே பிரசவித்த பெண்களுக்கு வந்து அதிகப்படியான ஓமத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா, பிரசவம் முடிஞ்ச உடனே அந்த அதிகப்படியான அந்த மதருக்கு வந்து அந்த தாய்க்கு வந்து அதிகப்படியான அந்த தொப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது காற்று உள்ள ஏறினால ஏற்பட்ட வயிறு அதிகமான அந்த தொப்பை காணப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. அந்த காலங்களிலேயே எந்த ஒரு ரிசர்ச் இல்லாத நாட்கள்லேயே ஓமத்தை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க நம்ம நாட்டில். இப்போ இந்த ஓமத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிசர்ச் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓமம் வந்து ஒபிசிட்டியை குறைக்கல ஒரு மிகச்சிறந்த பயன் உண்டு. அந்த ஓமத்தில் இந்த தை இதை வந்து அந்த எப்படி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் சொன்ன முறை எப்படி பார்த்தீங்கன்னா, ஓமத்தை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னா ஒன் டே நைட்டு அது தண்ணீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அது லைட்டாக வறுத்து அப்புறம் அதை வாழையில் இட்டு அந்த தீநீர் எடுத்து தான் நம்ம மருத்துவமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இந்த நாட்களையும் நம்ம அதை மறந்ததை நம்ம திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துவோம். அதே போல் அதுக்காக மட்டும் ஒபிசிட்டிக்கு மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படிலாம் இல்லை. உங்களோட வீட்டில் எப்போவுமே இருக்க வேண்டியது இந்த ஓமம், பட்டை தீர். அதே போல் பட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், பட்டை தீநீர் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒபிசிட்டிக்கு. இந்த பட்டை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒபிசிட்டியால் வரக்கூடிய அந்த இதய ப்ராப்ளத்துக்கு, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு பார்த்தோம். சடன் டெத்து வராமல் தடுக்கிறது மருந்தில் பட்டை நம்பர் ஒன் அப்படி சொல்லலையா. ஏன்னா ஹார்ட்டில் உள்ள அந்த முக்கியமான வெசல்ஸில் உள்ள பிளாக் வரும்போது தான் அந்த ஹார்ட் அட்டாக், அந்த ஹார்ட் பிளாக் வருது. இந்த பிளாக் வராமல் பிளட் வெசல்ஸ்குள்ளே உள்ள பிளட்டை வந்து இந்த த்ராம்போசிஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய சக்தி வந்து பட்டைக்கு அதிகமாக காணப்படுது. அதனால தான் நிகழ்ச்சியில் வந்து ஓமத்தோட பட்டையும் கலந்து ஒரு ஓமம் பட்டை தீநீர் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓமத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் நம்ம அதை வந்து வறுக்க போகிறோம். ஏன்னா அதில் வந்து தைங்கிற அந்த பொருள் வந்து வீணாயிடக்கூடாது. தைம் தான் அதில் வாசனை கொடுக்கக்கூடியது, அதுதான் அதில் வந்து நமக்கு தீனராக நமக்கு அந்த ஆயில் தான் நமக்கு தீனீராக நமக்கு கிடைக்கிறது. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த ஓமத்தை வந்து ஒரு டூ நைட்டு தண்ணீரில் ஊற வச்சு நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் வீட்டில் செய்யும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் தண்ணீரை கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஓமத்தை மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ், அது கருகாமல் இருக்காது, கருகிடக்கூடாது. ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்திங்கன்னா ஒரு வாசனை வரும். வாசனை வரும்போது தண்ணீரை ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணி பட்டையை போடுறோம். பட்டையை போட்ட உடனே ஒரு அந்த கலர் மாறும்போது இதனுடைய தீநீர் ரெடி ஆயிரும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஓமம் தீநீர் பண்ணும்போது நம்ம அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த அளவு மட்டும்தான். ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஓமம் எடுத்திங்கன்னா இது நியர்லி 10 கிராம். 10 கிராமுக்கு நம்ம வந்து 90 ml தண்ணீர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 டீஸ்பூன் அப்படின்னா 20 கிராம், 180 வாட்டர், அவ்வளோதான். இதை நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. தண்ணீரோட கலர் மாறும் பொழுது இதனுடைய ஓம தீநீர் ரெடி ஆகிட்டு அர்த்தம். சரி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை நீங்கள் 2 மினிட்ஸாக நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மினிட்ஸ் நம்ம வறுத்துட்டு இருக்கும்போதே நல்ல அந்த தைமோட அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். டூ மினிட்ஸ்க்கு மேலே வறுக்க வேண்டாம், அது கருகிரும், அதனுடைய தைமும் வேஸ்ட் ஆயிரும். டைம் வேஸ்ட் ஆகிட்டால் நமக்கு தேவையான அந்த தீநீர் கிடைக்காது. 2 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம தண்ணீர் ஆட் பண்ணுறோம். இது 90 ml.
இதில் 2. உங்களுக்கு தேவையான ஓமத்தினரை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணி வீட்டில் ஒரு 2 டேஸ் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து பட்டை ஆட் பண்ணுறோம். அமேசிங் வெயிட் லாஸ் வேணுங்கிறவங்க பட்டை மறக்கக்கூடாது, தினம் எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் ஒபிசிட்டினால் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறவங்க, ஒபிசிட்டினால் எனக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமா, ஹார் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, உங்களுக்கு உயிர்காக்கும் மருந்து இந்த பட்டை ஓமத்தினீர். நல்லா பாயில் பண்ண விட்ருங்க. 10 to 20 minutes நல்லா பாயில் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும், தண்ணீரோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓமம் பட்டை தண்ணீர் ரெடி ஆகிடும். இது நல்ல நீங்கள் நல்ல சரியான பக்குவமாக நீங்கள் செஞ்சு வந்தீங்க, செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை குடிக்க முடியாது, அந்தளவுக்கு அது காட்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து தண்ணீர் அதில் ஆட் பண்ணிக்கலாம், டைலூட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்கள் கொடுக்கும்போது இல்லை கொஞ்சம் சர்க்கரையாவது இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பனைவெல்லமோ ஒரு கருப்பட்டியோ கலந்து தேன் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு வந்து அப்படியே தண்ணீர் கலந்து இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். நம்ம 20 minutes ஆகிட்டு ஓமத்தில் உள்ள அந்த தைம் வாசனையோட ஒரு மிக சிறந்த பட்டையோட ஃப்ளேவரும் சேர்ந்த ஒரு ஓமத்தினி ரெடி ஆகிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்ருங்க. ஆற விட்டுனதுக்கப்புறம் தான் இதை ஃபில்டர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தேவையான அந்த மருத்துவ குணம் உள்ள அந்த ஓமம் பட்டை திணீர் நமக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் பட்டை போடாமல் எடுத்தீங்கன்னா அதான் ஓமம் வாட்டர், பட்டை போடுறதுனால அது ஓமம் பட்டை திணீர், அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஓமம் பட்டை தண்ணீர் நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது 40 வயது தாண்டிய ஒபிசிட்டி இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒபிசிட்டி என்றைக்குமே ஒரு ஆபத்து ஆகுனது தான். சுகர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதே போல் வந்து வெயிட் அதிகரிக்க ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், வெரிகோஸ் வெயின் அதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எல்லா நோய்களுக்குமே அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து உடல் பருமன் எடை அதிகரிப்பாக தான் இருக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் உடல் பருமனை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளணும். அதே போல் இந்த மாதிரி நம்முடைய பாரம்பரியமான உணவுகளையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். ஓமம் பட்டை தேநீர் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா, மிக எளிதான ஒரு முறை தான். நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள், இதுக்கு தேடி எங்கேயுமே அலைய வேண்டாம், ஓமம் வீட்டிலே இருக்கும், பட்டை வீட்டிலே இருக்கும். ஸோ அதிகமாக இதை நம்ம சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 4 டேஸ்க்கு தேவையான வாட்டர் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். தினமும் இதை சாப்பிட்டு வரலாம், பெரியவங்கள் சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை 10 ml அளவு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு வாரத்திலே உங்களோட உடல் எடை குறைந்த நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். இது கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து லோ கலரி ஃபுட்டு, நல்ல எக்ஸசைஸு இதை பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக மிடில் ஏஜ் ஒபிசிட்டி அப்படிங்கிறத நம்முடைய அந்த மிடில் ஏஜ் ஒபிசிட்டியே இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறு முக்கியமான மருத்துவ கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.